மேலே அந்த ஃப்ரைட் பர்கர், உள்ள சிக்கன், மயனேஸ், அது போக அந்த வெஜ். ஹேண்ட்மேட் ஜாக்கெட் ஃபுல்லாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இப்போ தாஜ்மஹால் அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஃபுல்லாக பண்ணுறோம். ஆமாம், ஃபுல்லாக சாக்லேட் தான். வணக்கம் நண்பர்கள், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நியூமா தமிழ். நான் உங்கள் சீன் நல்லா ரெடி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட் பிளாக். இது ஷாப் என்ன ஷாப் சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்இ சாக்கோ அப்படின்ற ஒரு ஷாப்பு தான் வந்திருக்கும். அண்ட் நிறைய சிக்னேச்சர் டிஷ் இருக்குது. என்னோட பின்னாடி பார்த்தா ஷாப்பை கண்டு பார்க்காதீங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். கரெக்டாக நம்ம பாலத்து இறக்கத்தில் ஹெச்பி பல்க் இருந்து எட்டயபுரம் ரோட்டில் பாலத்து இறக்கத்தில் ஃபஸ்ட்டு பெட்ரோல் பல்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அண்டு ரொம்ப சொல்லணும்னா நம்ம தாமஸ் மோட்டார்ஸ் போட்டுரு வந்துருமா, அதுக்கு முந்தின பல்கு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் மேலே போய் டிஷ்ஷனாக காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ஃப்ரைட் பர்கர், ஃப்ரைடு சிக்கன் பர்கர், அது செம்ம சிக்னேச்சர் டிஷ்ஷிங்க. அண்ட் அது போக இன்னும் நிறைய டிஷ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பாய் ஒருத்தர் இருக்கான், நம்மளுக்கு குரங்காக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு ஒரு பாய். அதை நான் மேலே போய் காட்டுறேன் பாருங்கள். டிஷ்ஷஸ் எல்லாமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஸ்மால் பாய் நான் சொன்னேன் தெரியுமா இன்ட்ரோலே, அவன் இருக்கான். நான் அவன்கிட்ட போய் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் சாப்பிடுவோம். சரி, நீ எதாவது சொல்லு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை தட்டுங்க, பெல் பட்டனை தட்டுங்க. லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. கண்டா எது கண்டா கண்டா வரது கரெக்டான சொல்கிறான். சரி, அடுத்தது அடுத்தது அந்த படத்தில் நீ யார்? காட்சிலா கிங்காங். அதில் நீ யார்? கிங்காங். கிங்காங் எல்லோரும் இங்கே கலக்கி வாங்க. எப்பெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படின்ட்டு. என்னென்ன உங்கள் பேர்? என் பேர் காதர். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், இங்கே எத்தனை வருஷமான இருக்கீங்க? எத்தனை வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணால் 2016 டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஓகே. அதில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஹைப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் பாலகனர் கோவில், இப்போ இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. கஸ்டமரோட இதுன்னா எப்படினா இருக்குது? கஸ்டமர் ஃபீட்பேக் எல்லாருமே, கஸ்டமர் எல்லாமே நல்லா தான் இருக்குன்றாங்க. டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குன்றாங்க. டேஸ்ட் வைஸில் சில மாட்ட எல்லாமே டிஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ ஸ்பைரல் பண்ணிட்டு அது நம்ம தான் இங்கே ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோம். இப்போ எல்லா பக்கமும் இருக்கும். அது ஃபஸ்ட்டு நான் தான் கொண்டு வந்தோம். அது போய் இப்போது புதுசாக ஃப்ரைட் பர்கர் கொண்டு வந்துருக்குறோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மகிட்ட எல்லாமே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது போக நான் புதுசாக ஒரு புதுசாக நாங்களே ஒரு டிஷ் ரெடி பண்ணலான்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் பண்ணிடுவோம். அது அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருவோம், கண்டிப்பாக வாங்க. அண்ட் இங்கே ரொம்ப சிக்னேச்சரான டிஷ் அப்படின்னா எல்லாருமே வாங்குறதுன்னா ஃப்ரைட் பர்கர், சீசி ஃப்ரீஸா, சீசி ஃப்ரீஸா, ஃப்ரைட் பர்கர் எல்லாருமே நல்லா இருக்குன்னு இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் எந்த குறையும் சொன்னதில்லை. எல்லாருமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கிறாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்துருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அந்த சீசி ஃப்ரீஸா அண்ட் ஃப்ரைட் பர்கரை நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்டு சாப்பிட்ற டைமிங் எப்படின்னா, ஷாப் டைமிங் வந்து மார்னிங் 10 டு ஈவினிங் நைட்டு, மார்னிங் 10 டு ஈவினிங் நைட்டு. சாப்பிட்ற லொக்கேஷன் கட்டுறது, லொக்கேஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹெச்பி பெட்ரோல் பங்க் ஆப்போசிட், ஆப்போசிட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர். அண்ட் ஸோ எல்லா டிஷ்ஷையும் நம்ம ட்ரை பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு எடி இருக்கீங்கன்னு சொல்கிறேன். ஸோ வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்லாம் வந்தாச்சு. நல்லா குழு குழுன்னு ஏசியோட சூப்பராக இருக்குது. சீட்டிங்ஸ்லாம் ஜம்முன் இருக்குது.
செமையாக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அது கப்பலுக்கான ஃபேவரட்டான ஸ்பாட். அதனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது, யாரும் வர மாட்டாங்க. சூப்பராக நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு போகலாம். சிங்கிள்ஸ் நீங்களும் வரலாம், நல்லா ட்ரை பண்ணலாம். நிறைய டிஷஸ் இருக்குது. மெயின் இப்போ நான் என்ன வச்சுருக்கேன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் பர்கர் இருக்குது. ஃப்ரைட் பர்கர் இது எப்படி இருக்குது அப்படி நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியிருக்கேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் உங்களுக்கு காட்டலாம் வேண்டியிருந்தேன். அண்ட் அதுபோக உங்களோட மைனஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் சொல்லி நமக்கு ஒரு அண்ணன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் இங்கே வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ ட்ரை பண்ணிட்டு எடுங்க சொல்லி சொல்கிறேன், வாங்க எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரைட் பர்கர் மேலே அந்த ஃப்ரைட் பர்கர் உள்ள சிக்கன் மயனேஸ் அது போக அந்த வெஜ்ஜு அதெல்லாம் போட்டிருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும் போதே நாக்கு நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எடுத்துருக்கு சொல்லி சொல்கிறேன். செம்ம சூப்பர். மிக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சிக்கன் இருக்குது, அது போக அந்த மேலே அந்த பன் வந்து ஃப்ரைடாக இருக்கு பார்த்தீங்களா, வேறு லெவல் மாஸ் தார் மாறு. அண்ட் இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் என்ன டிஷ் ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையா இது கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். செம்ம செம்ம வேறு லெவல். அண்ட் இவங்களுடைய ஸ்பெஷல் அந்த மைனஸ் சொன்ன தெரியுமா, அது வந்து இங்கே ஒரு யூனிக்காக இருக்கும், டேஸ்ட் பண்ணலாம். அந்த காட்டுறேன் பார்த்தீங்களா, அப்படியே டெம்ப்ட் பண்ணும் வேறு லெவலு. ஸோ அதில் வந்து மைனஸ் வச்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட்டே வேறு, செம டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பேக்கில் இருக்க எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க, நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக பாக்கே அப்படியே நாக்கு ஊறுது சொல்லப்போனால், அதான் உண்மை. நிறைய இதுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க, பார்த்தாவே தெரியுது. மயனஸ் சிக்கன் அண்ட் நிறையா இது பார்ப்போம். சூப்பராக இருக்குது, உண்மையாக சொல்கிறேன், ஆட்டு சொல்ல உண்மையில சூப்பராக இருக்குது. இது பன் நினைக்கேன் இல்லையா, நல்லா எப்படி சொல்ல நல்லா ஃப்ரைடே பை நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கவே நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் செம. கப்புள்ஸ் சொல்லவே வேணாம், பக்காவாக இருக்குது பிளேஸு. என்விரான்மெண்ட்டும் பக்கா. அப்போ நீங்கள் வந்துடுறீங்க கண்டிப்பாக வரணும். ஸோ இதை ட்ரை பண்ணிடலாம். இது எக் பீட்சா. எக் பீட்சா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்கிறேன் அண்ட் சொல்லுவாங்க எல்லோரும். ஸோ இதில் ஒரு பீஸ் அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா எக் பீட்சா. ஒரு ட்ரை பண்ணிடலாம். வா தார் மாதிரி மேலே அந்த சீஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் பாருங்கள் அந்த சீஸோட அந்த ஃப்ளேவர் தெரியுது பார்த்தீங்களா, அடிச்சுக்கிடவே முடியாது. அண்ட் அது போக இந்த பிச்சுனா காட்டுறேன் பாருங்க, தெரியுதா, செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உள்ள நிறைய சாசஸ்ன்னு ஊற்றிருக்காங்கன்னு நினைக்கேன். அந்த தெரியுது பாருங்கள், உள்ள நிறைய சாசஸ்ன்னு ஊற்றிருக்காங்க. ஈஸியாக அதுக்குள்ளே நல்லா ஒரு மிக்சர்னால் கலந்து கலந்து அதெல்லாம் செம்மையாக வச்சுருக்காங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எக் பீட்சா ட்ரை பண்ணி பாருங்கள் வந்தீங்கன்னா. ஃப்ரைட் பர்கரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இதுவும் ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். மைனஸோட ஒரு ட்ரை பண்ணுவோம். சிங்கிள்ஸ் ஆல்சோ அலோடட். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள ஒரு மெயின் டிஷ் காட்டுறேன் பாருங்கள். சீசி ஃப்ரீசா, செம்ம ஃபேமஸான டிஷ்ஷு இங்கே. அண்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை பண்ணியிருக்காங்க. அது இது எப்படி சாப்பிடணும்னு எனக்கு தெரில, இப்படி பிடிச்சி சாப்பிட முடியாது. ஸோ நான் உருவியே சாப்பிட்றேன். நிறைய பேர் உருவி சாப்பிட்டு தான் நானும் பார்த்துருக்கேன். ஓகே இதை எடுத்து, ஐயோ கையில் பிடிக்க வர மாட்டியே, எடுத்து அப்படியே வாய்க்குள்ள போடணும். அந்த முட்டை போடுவாங்க, ஆஃப் ஆயில் போடுவாங்க அந்த மாதிரி அப்படியே. செம அதில் இதுலேயுமே அந்த சீஸ் போட்டிருக்காங்க, அதில் பேரே பார்த்தீங்கன்னா சீசி பீஸாலாம் கட்டு பாருங்க. சீஸ் போட்டிருக்காங்க தெரியுமா, அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் அந்த சீஸ் போட்டு ஓடில் இந்த
கான் அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செமையாக செஞ்சுருந்தாங்க. அது போட்டு போகிறது நம்ம சாஸ் போட்டு சாப்பிட்டோம்னா தர மாதம் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, இந்த சீஸ் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு, நிறைய டிஷ் சூப்பராக வச்சுருந்தாங்க. எல்லா டிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ண வேண்டிய இடம் நம்ம எம்மி சாக்கோ. கண்டிப்பாக வாங்க, நம்ம பாலத்தை இறக்கத்தில் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. லைவ் லொக்கேஷனை நான் உங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அட்லாஸ்ட் நம்ம எப்பவுமே ஒரு ட்ரிங்கோடு முடிப்போம். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன வந்து கிடைச்சது பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி முஜிட்டோ. பாருங்கள் ப்ளூபெரி மொஜிட்டோ வந்திருக்கு. ஸோ இதையும் ட்ரை பண்ணி தேடிங்கன்னு சொல்லி சொல்கிறேன். ஆமாம், பின்னாடி யார் இருக்கான்னு பாருங்கள். தம்பி வா, மேலே மேலே வள முஜி சாப்பிடுமா, சாப்பிட மாதிரியா? பின்னாடி நம்ம பேசி முடிப்போம். ப்ளூபெரி மொஜிட்டோ மேலே மின்ட்லாம் போட்டுருக்காங்க. சமையல் இருக்கும் டேஸ்ட்னு, சமையல் இருக்கும் டேஸ்ட்னு, ஒரு சிறிய புறாவுக்கு போறான், பெரிய அக்க போறாக அல்லவா இருக்கின்றது. அதுக்கு குடிச்சிட்டு வர ஏறு, குடிச்சிட்டு இருந்துருக்க. செம்ம ஃப்ளேவருங்க, செமையா இருக்கு. அந்த எல்லா டிஷ்ஷும் சாப்பிட்டுட்டு கடைசியாக ஒரு ஜூஸ் அதாவது ஒரு ட்ரிங்க் குடிக்கிறன்றதே வேற லெவல் தான். ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்குது. கப்புள்ஸாக இருந்தாலும் சரி, சிங்கிள்ஸாக இருந்தாலும் சரி, சரி இது எல்லாத்தோட ரேட் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொன்று என்ன ஆடிச்சது பார்த்தீங்கன்னா, இவங்க கஸ்டமைஸாக சாக்லேட்டும் பண்ணுறாங்க. அதை பற்றி அண்ணன் சொல்லுவாங்க, அண்ணன் சொல்லுவாங்க. அது ஹேண்ட்மேட் சாக்லேட் ஃபுல்லாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இப்போ தாஜ்மஹால் அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஃபுல்லாக பண்ணுறோம். அதுபோக டிஸ்ட்ரிக் இந்த இங்கே ஃபுல்லாக பண்ணவெல்லாம் எல்லா டிஷ்ஷுமே பண்ணவெல்லாமே அக்கா தான். அதுபோக கேக்கு எல்லா டிஷ்ஷுமே சாக்லேட்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணுறது எல்லாமே இவங்க தான். அந்த கஸ்டமைஸ்டானா எப்படின்னா, நம்ம என்ன டிஷ்ஷு என்ன ஸ்டைலில் கேட்டாலுமே நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாம், இந்த இப்போ ஒரு இமேஜ் கொடுத்து நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமரை வந்து எவ்வளோ தூரம் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எங்களால் எவ்வளோ முடியுமோ பெட்டராக கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் இப்போ இந்த கஸ்டமைஸாக நீங்கள் இந்த சாக்லேட்டில் பண்ணுறீங்களா? ஆமாம். அதோட ரேட்ஸ்லாம் எப்படி தான் இருக்கும்? ரேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும், நார்மலாக தான் இருக்கும். இப்போ தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா அது வந்து 650 வருது. ஆமாம், அது வந்து 1 kg வரும் உங்களுக்கு. 1 kg வெயிட்னு பார்க்கும்போது 1 kg வரும். அந்த அந்த பில்லர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் நிற்க வைக்கணும். அப்போ அதுக்கு தக்கன கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி அதில். ஸோ அதுக்கு தக்கன ரேட் வச்சு நாங்கள் கொடுக்குறோம். இப்போ ஆர்டினரியாக சாக்லேட் வந்து உங்களுக்கு ரேட்டு 450 அந்த மாதிரி வந்தாலும், அந்த மாதிரி ஒர்க்கு வரும்போது அதுக்கான வேஜஸ் எங்களுக்கு வேணும் இல்லையா? அதனால் அதுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம். 650 வாங்குகிறோம் நாங்கள். ஃபஸ்ட்டு அதாவது 2016 நாங்கள் 650 வாங்கினது. இன்ன வரைக்கும் அதை நாங்கள் ஜாஸ்தி பண்ணவே இல்லை, அப்படியே தான் ரேட் கொடுத்துருக்கோம். ரா மெட்டீரியல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் கஸ்டமருக்கு ஃபேவராக கொடுக்கணுங்கிறதுக்காக எங்களோட ப்ராஃபிட்டை கம்மி பண்ணிக்கிட்டமே தவிர கஸ்டமருக்கு நாங்கள் கொடுத்துல. ஆமாம், ஃபுல்லாக சாக்லேட் தான், அதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை, எந்த ப்ரிசர்வேட்டிவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து 3 months வரைக்கும் இந்த சாக்லேட்டை வச்சுருந்து சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து அதை ஹீட் டைரக்ட் சன்லைட் பட்டால் மட்டும்தான் மெல்ட் ஆகும், இல்லைன்னா மெல்ட் ஆகாது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அதுக்கு கைவே வந்து சாப்பிடலாம். எடுத்துக்காட்டு நம்ம தம்பி நாங்கள் மேரினேட் பண்ணி 2 days தான் வைக்கிறோம். அதுக்கு மேலே நாங்கள் ஸ்டோர் பண்ணுறதே கிடையாது, ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்குறோம். ஒரு குட். அண்ட் மற்ற ஷாப்பில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இங்கே அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் நம்பி வாங்கி சாப்பிட்லாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ எப்படி பார்த்துருப்பீங்க? இந்த வீடியோ பிடிச்சா என்னெல்லாம் பண்ணுறது தெரியும். அங்க பயமா வெட்டல வெட்டயமா.
நீங்க எங்க தானே என்ன படிக்கிற காலேஜ் காலேஜ் படிக்கியா